அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா தினமும் வந்து 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்ட்டா பார்க்க போறோம். சோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி 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 பார்க்காம வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். அந்த 4 என்னன்னு சொல்லிட்டு அதற்குண்டான விளக்கத்தை பார்த்தலாம். புதிய பாடத்திட்டம் 6 தமிழ் பக்கம் 13, பருவம் வந்து 3 பருவம். 4 வகை சொற்கள். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருவது சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். இலக்கண அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சொற்கள் வந்து 4 வகைப்படும். அவை என்ன? பெயர் சொல், வினை சொல், இடை சொல், உரி சொல். பெயர் சொல் அப்படின்னா என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடு. அடுத்ததான் வினை சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு பா, போ, எழுது, விளையாடு. அடுத்ததான் இடை சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடை சொல் ஆகும். எடுத்துக்காட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையும் தாயும், மற்றொருவர். ஐ அது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை. அடுத்ததா உரி சொல். பெயர் சொல், வினை சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுபடுத்த வருவது உரி சொல் ஆகும். எடுத்துக்காட்டு மா அது பார்த்தீங்கன்னா மாநகரம். சால அதுக்கு பார்த்தீங்கன்னா சால சிறந்த. சொற்கள்லாம் என்ன, சொற்கள் எத்தனை வகைப்படும், என்னென்னு சொல்லிட்டு அதை டைப்லாம் பார்த்தோம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். க்வெஸ்சன் 2, பெயர் சொல் வினை சொல்லின் தன்மையை மிகுபடுத்த வரும் சொல். ஆன்சர் உரி சொல். பெயர் சொல் வினை சொல்லின் தன்மையை மிகுபடுத்த வருவது உரி சொல். அடுத்ததா க்வெஸ்சன் 3, செயலை குறிக்கும் சொல். ஆன்சர் வினை சொல். செயலை குறிக்கும் சொல் வினை சொல். க்வெஸ்சன் 4, கீழ் காண்பனவற்றுள் பெயர் சொல் எது? ஆன்சர் நன்மை. கீழ் காண்பனவற்றுள் நன்மை என்பது பெயர் சொல். எழுது அது வந்து வினை, சால அது வந்து உரி, மாற்று அதற்கு வந்து இடை, நன்மை அது வந்து பெயர். க்வெஸ்சன் 5, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கு காணோம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். இந்த வரிகளுடைய ஆசிரியர் வந்து பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். க்வெஸ்சன் 6, பல மொழிகள் கற்ற புலவர். ஆன்சர் பாரதியார். பல மொழிகள் கற்ற புலவர் வந்து பாரதியார். பாரதியார் அவர்கள் வந்து தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், வங்காள மொழி ஆகியவற்றில் புலமை பெற்றவர். க்வெஸ்சன் 7, நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். ஆன்சர் தொல்காப்பியம். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். க்வெஸ்சன் 8, தமிழ் என்ற சொல் முதன் முதலில் ஆளப்படும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதன் முதலில் ஆளப்படும் நூல் வந்து தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல் தொல்காப்பியம். க்வெஸ்சன் 9, தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் ஆளப்படும் நூல். ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் ஆளப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம். க்வெஸ்சன் 10, தமிழன் என்ற சொல் முதல் முதலில் ஆளப்படும் நூல்.
ஆன்சர் அப்பர் தேவாரம். தமிழன் என்ற சொல் முதல் முதலில் ஆளப்படும் நூல் வந்து அப்பர் தேவாரம். புதிய பாடத்திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் பக்கம் 9 வளர்த்தமிழ். ஸோ இந்த கட்டத்தை நல்லா கவனிச்சு பாருங்கள். தமிழ் தொல்காப்பியம், தமிழ்நாடு சிலப்பதிகாரம், தமிழன் அப்பர் தேவாரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷனுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் 1, டேஸ் ஒரு நாட்டின் அரண் அன்று. ஆன்சர் வயல். வயல் ஒரு நாட்டின் அரண் அன்று. கொஷின் 2, ஒரு செயலை செய்யும் போது மற்றொரு செயலை செய்வதற்கு வள்ளுவர் கூறிய உவமை. ஆன்சர் யானை. ஒரு செயலை செய்யும் போது மற்றொரு செயலை செய்வதற்கு வள்ளுவர் கூறிய உவமை யானை. கொஷின் 3, பிறப்போக்கும் டேஸ் உயிருக்கும். ஆன்சர் எல்லா. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். கொஷின் 4, தன்னாடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் தன் குட்டல் நாடு. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தன் குட்டல் நாடு. கொஷின் 5, முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர். ஆன்சர் கண்ணதாசன். முத்தையா என்னும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் கண்ணதாசன். கொஷின் 6, இயேசு காவியத்தை இயற்றியவர். ஆன்சர் கண்ணதாசன். இயேசு காவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன். கொஷின் 7, டேஸ் உடையோரே நற்பேறு பெற்றவர் ஆவர். ஆன்சர் இரக்கம். இரக்கம் உடையோரே நற்பேறு பெற்றவர் ஆவர். கொஷின் 8, தானூறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் தான் கூட்டல் ஒரு. தானூறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு. கொஷின் 9, தன்னை அறிதல் கவிதை இடம்பெறும் நூல். ஆன்சர் மக்களுக்கு சொன்ன கதை. தன்னை அறிதல் கவிதை இடம்பெறும் நூல் மக்களுக்கு சொன்ன கதை. கொஷின் 10, காகித மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். ஆன்சர் சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். கொஷின் 11, விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஆன்சர் ஒத்துழையாமை. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். கொஷின் 12, காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம். ஆன்சர் நாடாளுமன்றம். காகிதமில்ல தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். கொஷின் 13, எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் எதிர்கூட்டல் ஒலித்தது. எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒலித்தது. கொஷின் 14, முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் முதுமொழி. முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. கொஷின் 15, கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் தலைவர். ஆன்சர் காயிதே மில்லத். கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் தலைவர் காயிதே மில்லத். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.